Hi, welcome to BerniTech channel. நம்ம இந்த வீடியோல வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வெக்டார் குரூப் டெஸ்டிங் பத்தி பார்க்க போறோம். பார்ட் 1. இதுல பாத்தீங்கன்னா YN 0 வெக்டார் குரூப் அப்புறம் YN 6 வெக்டார் குரூப், இந்த ரெண்டு வெக்டார் குரூப் டெஸ்டிங் பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து YN 0 வெக்டார் குரூப் டெஸ்டிங் நம்ம பார்க்கலாம். इधर पाती नम्बर फर्स्ट ट्रांसफार्मर पाती थ्री फेस सप्लाई कनेक्शन बनना 440 वोल्ट थ्री फेस सप्लाई HV साइड को पाती आर फेस HV साइडों एल फेस आर फेसों नम्बर शॉर्ट पड़ी और लूप अदको ट्रांसफार्मर सुत्ती और बैरिकेड और सेफ्टी ओके नम्बर टेस्ट पड़क यारो वंदरकूड़ा இப்போ பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வெக்டார் குரூப் தான் நான் இந்த ரெண்டு சர்க்கிள்ல போட்டுர்க்கேன். பெரிய சர்க்கிள்ல இருக்கிறது HV க்கு, சின்ன சர்க்கிள்ல வந்து LV க்கு. நம்ம LV வந்து 0 வெக்டார் குரூப், சோ அதனால வந்து LV R ஃபேஸ் வந்து 0 clock ஃபேஸ் பண்ணி இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து R ஃபேஸ் க்கு HV R ஃபேஸ் க்கு LV R ஃபேஸ் க்கு லூப் போட்டுர்க்கோம். சோ அதனால நான் என்ன பண்ணலாம்னா இந்த LV எடுத்து வந்து HV U க்கு நேரா நான் வச்சிடலாம். இப்போ வச்சனா இதுதான் வந்து நம்ம இப்போ கனெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஈக்குவலன்ட். நான் இதே மாதிரி ஒரு சர்க்யூட் வரைய போறேன். இந்த சர்க்யூட் பாத்தீங்கன்னா இந்த வெக்டார் டயகிராமா தான் ரெப்ரசன்டேஷன் பண்ணோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் HV வரையறேன், அதுக்கு மேலே LV வரையறேன். இந்த இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 1W, இது 1V. இந்த இடம் பாத்தீங்கன்னா 1U and 2U ரெண்டும் நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கோம். மற்ற எந்த இடத்தையும் நம்ம ஷார்ட் பண்ணல. இது வந்து 2W, இது வந்து 2V, இது வந்து 2N, இது வந்து 1N. இப்போ இந்த நம்ம ஒயரிங் இதான் நம்ம வெக்டார் குரூப் வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு தான் நம்ம கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். கண்டிஷன் 1 பார்த்தீங்கன்னா U1லேருந்து N2க்கு நம்ம வோல்டேஜ் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு U1 to 2N2 நம்ம வோல்டேஜ் செக் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2Nலேருந்து 1Nக்கு செக் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு வோல்டேஜையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இது வந்து ஈக்குவலன் டு U1க்கும் N1க்கும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதாவது நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு U1லேருந்து N1க்கு, அதாவது ஃபேஸ் டு நியூட்ரல் வோல்டேஜ் நம்ம செக் பண்ணி பார்த்தா இது வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ வந்து இந்த கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆக நம்ம வோல்டேஜ் மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HV சைடில் R ஃபேஸையும் LV சைடு நியூட்ரலும் வோல்டேஜ் செக் பண்ணணும், அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா HV சைடு நியூட்ரலும் LV சைடு நியூட்ரலும், அதாவது 1N 2N இந்த இதுக்கு வோல்டேஜ் செக் பண்ணுறோம், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். இது ரெண்டையும் நம்ம கூட்டினா HV சைடு R ஃபேஸ் LV சைடு HV சைடு ஆரோ HV சைடு நியூட்ரலும், அதாவது ஃபேஸ் டு நியூட்ரல் வோல்டேஜ் செக் பண்ணால் இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் கண்டிஷன் 1. கண்டிஷன் 2 பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் 2 பார்த்தீங்கன்னா 2Wயும் 1Wக்கும் வோல்டேஜ் செக் பண்ணணும். இந்த வோல்டேஜ் வந்து 2Vக்கும் 1Vக்கும் நம்ம செக் பண்ணுற வோல்டேஜுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும், அதாவது ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டு வோல்டேஜும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கணும். நம்ம இப்போ வோல்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து HV சைடு B ஃபேஸும் LV சைடு B ஃபேஸும் 1W 2W செக் பண்ணணும். அதேமாரி HV சைடு Y ஃபேஸும் LV சைடு Y ஃபேஸும் 2V 1V செக் பண்ணணும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் 2 சாட்டிஸ்ஃபை. இப்போ வந்து நம்ம கண்டிஷன் 3 பார்க்க போகிறோம். இந்த கண்டிஷன் 3க்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் 2வில் பார்த்த 2W1W அந்த வேல்யூவே நம்ம வச்சுக்கலாம். இது வந்து இன்னும் எப்படி இருக்குன்னா இந்த வேல்யூ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். எந்த வேல்யூ கூடனா 2V1W நம்ம வோல்டேஜ் செக் பண்ணோன்னா இதுக்கு சின்னதாக இருக்கணும். மெஷர்மெண்ட் கூட இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து YN10க்கு நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்ம இதுக்கு வந்து வோல்டேஜ் செக் பண்ணலாம், பண்ணி பார்க்கலாம். பி ஃபேஸோட HVயும் பி ஃபேஸோட LVயும் வோல்டேஜும் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி ஃபேஸோட HVயும் ஒய்ஃபேஸோட LVயும் செக் பண்ணணும். ஸோ இப்படி செக் பண்ணி பார்க்கக்குள்ள நம்மளுக்கு பிஃபேஸோட HVயும் ஒய்ஃபேஸோட LV வோல்டேஜும் ரொம்ப அதிகமாக இருக்கணும். எதோடனா பிஃபேஸோட HVயும் பிஃபேஸோட LV வோல்டேஜு கூட கம்பேர் பண்ணக்குள்ள இப்போ இந்த 3 கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து வெக்டார் குரூப் 0ன்ட்டு நம்ம வந்து டெஸ்ட்டு பாஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு மெத்தட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு YYN0க்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெக்டா குரூப் 6க்கு பார்க்க போகிறோம். வெக்டா குரூப் 6ன்னப்போ நம்ம U எதை ஃபேஸ் பண்ணியிருக்கோன்னா 6ல் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் V எதில் ஃபேஸ் பண்ணியிருக்கோன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து கிளாக் வைஸில் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து 2U வந்து நம்ம LV சைடு வந்து 6 o'clock. ஸோ அதனால் நான் வந்து இந்த வைண்டிங் செகண்ட் வைண்டிங் வந்து நான் வந்து டேர்ன் பண்ணி நம்ம 1Vயை எதில் வைக்கிறதுன்னு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 6லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போனீங்கன்னா உங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு V வரணும், அதுக்கப்புறம் W வரணும். அந்த ஃபேஸில் நீங்கள் வரையணும். அந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்மளுக்கு 1U 2U நம்மளுக்கு ஷார்ட்டு, அதாவது ஆர்ஃபேஸ் ஆஃப் வைண்டிங்கும் ஆர்ஃபேஸ் ஆஃப் HV வைண்டிங்கும் ஆர்ஃபேஸ் ஆஃப் LV வைண்டிங்கும் ஷார்ட்டு. அப்புறம் அதுக்கு நம்ம 3 ஃபேஸ் சப்ளை கொடுத்துட்டு நம்ம பேரிகேட் போட்டுட்டோம். பேரிகேட் போட்டுட்டு இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வெக்டார் ரெண்டுத்தையும் 2 1 ஜாயின் பண்ணுறேன். இந்த ஜாயின் பண்ணதை தான் வந்து நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1U 2U ஷார்ட்டாக இருக்குது. அதனால் அந்த இடத்துல ஒரு நோட் கனெக்ஷன் இருக்குது. மற்ற எந்த இடத்துலையும் கனெக்ஷன் கிடையாது. அந்த ஒரு ஜாயின் மட்டும் தான் நம்மளுக்கு 2 கனெக்ஷன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3 கண்டிஷன் பார்க்க போகிறோம். இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வெக்டார் குரூப் 6 வந்து நம்மளுக்கு ஓகேன்னு சொல்லலாம். நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் 1. இந்த கண்டிஷன் 1 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வோல்டேஜ் வந்து 2Nலேருந்து 1Uக்கு மெஷர் பண்ணி பார்க்கணும். வோல்டேஜ் நம்ம வந்து 1U 2Nக்கு மெஷர் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது செகண்ட் என்ன பண்ணணும்னா 1Uலேருந்து 1Nக்கு வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கணும். இந்த 2 வோல்டேஜும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும்னா 2Nக்கும் 1Nக்கும் நீங்கள் வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் இந்த 2 வோல்டேஜும். இதுதான் கண்டிஷன் 1. இப்போ நம்ம வோல்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம். இந்த கண்டிஷனுக்கு நம்ம இப்போ வோல்டேஜ் செக் பண்ணுவோம். இப்போ வந்து நான் HV சைடு ஆர்ஃபேஸும் HV சைடு ஆர்ஃபேஸ் வித் நியூட்ரல் வந்து நம்ம வோல்டேஜ் செக் பண்ணிக்கணும். இந்த 2 வோல்டேஜும் நம்ம சம் பண்ணி வச்சுக்கணும். சம் பண்ணிக்கிட்டால் இது வந்து நம்ம HV சைடு நியூட்ரல் LV சைடு நியூட்ரல் நம்ம வோல்டேஜ் செக் பண்ணால் இது 2த்துக்கும் ஈக்குவலாக வரணும். நம்மளுக்கு இப்படி வந்துச்சுன்னா கண்டிஷன் 1 சாட்டிஸ்ஃபை. கண்டிஷன் 2 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து U2 1W இதுக்கு அக்ராஸா வோல்டேஜ் செக் பண்ணனும். இது வந்து இந்த வோல்டேஜ் செக் பண்ணுற வோல்டேஜ் வந்து UW1V க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும், ஈக்குவல் வேல்யூவாக இருக்கணும் நம்ம செக் பண்ணுற வோல்டேஜ். இப்போ வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து HV சைடு B ஃபேஸும் LV சைடு Y ஃபேஸும் வோல்டேஜ் செக் பண்ணணும். அதாவது 2V 1W இது வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். எதுக்குன்னா HV சைடு Y ஃபேஸுக்கும் LV சைடு B ஃபேஸுக்கும் 2W 1V வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்டிஷன் 2 சாட்டிஸ்ஃபை. இப்போ நம்ம கண்டிஷன் 3 பார்க்கலாம். இப்போ கண்டிஷன் 3 வந்து நம்ம 1W 2V அதை அப்படியே வச்சுப்போம். அதாவது 2V 1W கூட சொல்லலாம், இது அப்படியே வச்சுப்போம். இது வந்து ஸ்மாலராக இருக்கணும். எந்த வேல்யூ கூட கம்பேர் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2W 1W இந்த வேல்யூக்குள்ளே கம்பேர் பண்ணோன்னா இது வந்து ஸ்மாலராக இருக்கணும். 2W 1W வேல்யூ கிரேட்டராக இருக்கணும். நம்ம இப்போ வோல்டேஜ் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து HV சைடு B ஃபேஸும் LV சைடு Y ஃபேஸுக்கும் நான் வந்து வோல்டேஜ் செக் பண்ணணும். அதுதான் வந்து 2V 1W வோல்டேஜ். அது வந்து ஸ்மாலராக இருக்கணும். எது கூட கம்பேர் பண்ணக்குள்ளனா HV சைடு B ஃபேஸும் LV சைடு B ஃபேஸுக்கு வோல்டேஜ் நீங்கள் கம்பேர் பண்ணக்குள்ள முன்னாடி எடுத்த வோல்டேஜ் வந்து வேல்யூ கம்மியாக இருக்கணும். இப்போ வந்து இந்த மூணு கண்டிஷனும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து வெக்டா குரூப் YYN6 வெக்டா குரூப் வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை. அதுக்கு வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம் இந்த வெக்டா குரூப் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அடிஷ்னலாக பார்க்க போகிறோம். என்னோடய சேனலில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன டவுட்னா, நம்ம ஏன் எப்பயுமே U1 U2 மட்டும் கனெக்ட் பண்ணுறோம், எதனால் கனெக்ட் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், வெக்டா குரூப்புக்கு நம்ம U1 U2 கனெக்ட் பண்ணோன்னு வச்சிங்களா. U1 U2 ஷார்ட் பண்ணிட்டோம். ஷார்ட் பண்ணதுனால இந்த ரெண்டு சர்க்யூட்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணிடலாம் அந்த நோடில். ஸோ நோடில் மெர்ஜ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இப்போ நம்ம சர்க்யூட்டில் இப்போ இன்றைக்கி பார்த்த ஸ்லைடில் நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஈக்குவேஷன் கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி தான் பண்ணணுன்ட்டு வெக்டா குரூப் டெஸ்டிங் கிடையாது. நம்ம இன்னொரு மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் வேலையும் பண்ணலாம். இன்னொரு ஸ்டெப் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த U1 க்கும் N2 கூட நீங்கள் கனெக்ஷன் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிங்கன்னா இந்த கனெக்ஷன் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஒயரிங் டயக்ராம் இந்த மாதிரி சிமிலராக ஒன்றாயிடும். ஸோ இந்த சிமிலராக ஒன்றா ஆகிடுச்சுன்னா இதுக்கு தகுந்த கண்டிஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எப்படின்னா, ஒரு கண்டிஷன் மட்டும் நான் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு U1 U2 ஏன்னா U1 ம் N2 ஜாயிண்டு, அதனால் U1 U2 வோல்டேஜ் செக் பண்ணோம். ரெண்டாவது N1 N2 வோல்டேஜ் செக் பண்ணோம். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து U2 N1 வோல்டேஜ் வரணும். அப்படி வோல்டேஜ் வந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. இந்த மாதிரி நம்ம இதுக்கும் ஒரு 3 கண்டிஷன் எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி U1 U2 மட்டும்தான் ஷார்ட் பண்ணி பார்க்கணுன்னு இல்லை. ஏன் நம்ம U1 U2 ஜென்ரலாக எல்லாத்துக்கும் ஷார்ட் பண்ணுறோன்னா, U1 U2 ஷார்ட்டிங் பார்த்திங்கன்னா நிறையா காம்பினேஷனில் U1 U2 ஷார்ட் பண்ணி பண்ணால் ரொம்ப ஈஸியாக வரும். பாசிபிள் பாசிபிளாக இருக்கும். ஏன்னா டெல்டா ஸ்டார் காம்பினேஷனுக்கெலாம் எல்லாத்துக்கும் U1 U2 ஷார்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த வெக்டா குரூப் டெஸ்டிங் பண்ணலாம். ஸோ இதுதான் இதுக்கு வந்து நம்ம U1 U2 வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான வந்து ஒரு ரீசன். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஐடியாவாக எனக்கு தெரிஞ்ச மெத்தட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் வேறு எதனா மெத்தட் இருந்துன்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து உங்கள் மெத்தடை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நம்ம அடுத்த பார்ட் 2வில் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா 0 o'clock 6 o'clock வெக்டா குரூப் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.